ஓம் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்றிரு காட்டுவதும் காட்டி மறைப்பதும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்று இரு ஜய ஜய சங்கர ஹரஹர சங்கர ஹரஹர சங்கர ஜய ஜய சங்கர ஆலடி சங்கர காலடி சங்கர காலடி சங்கர காஞ்சி சங்கர காஞ்சி சங்கர கமகோட்டி சங்கர கமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர காமாட்சி சங்கர ஸ்ரீ சந்திரசேகர பொதுவாய் ஸ்திரீகள் தங்களுடைய தன்மைகளில் இருந்தும் பொறுப்புகளில் இருந்தும் பிறழாத வரையில் புருஷர்கள் முறையுடன் நடந்து கொள்வதில் உஷாராக இருந்தனர். சமீப காலங்களில் கூட அந்நிய புருஷர்கள் ஸ்திரீகளிடத்தில் மிக்க கண்ணியத்துடனும் சிலர் மரியாதையுடனும் நடந்து கொள்ளும் வழக்கத்தை ஏற்று வந்தனர். பொதுவாக இருபாலரும் ஏற்க வேண்டிய தன்மைகளில் புருஷர்களை காட்டிலும் ஸ்திரீகள் சிறந்து விளங்கினார். குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்ட வரையில் அவர்கள் தலைவிகளாக அமர்ந்து வந்ததுடன் குடும்பத்தில் எந்தவிதமான குறையும் நேராதவாறு பொறுப்பேற்றும் வந்தனர். மேலும் பாலர்களுக்கு நீதி கதைகளையும் தெய்வ பக்தியையும் புகட்டி வந்ததன் மூலம் நேர்மையையும் ஒழுக்கத்தையும் அவர்கள் வளர்த்து வந்தனர். இத்தகைய திண்ணை கல்வியை மக்கள் சுடுகாடு வரையில் பயன்படுத்தி வந்தனர். ஆனால் மாந்தர்களை மனிதர்களாக வாழ வைத்த அத்தகைய யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் பரம்பரையினர்கள் தற்போது முக்காலும் மறைந்துவிட்டதை நினைத்து எனது கவலையை கூறாமல் இருக்க முடியவில்லை. புருஷர்கள் தங்களை கௌரவத்துடன் நடத்தி வந்ததில் மகிழ்ச்சியுடன் இயங்கி வந்த ஸ்திரீகள் தங்களுடைய பெண்மையை இழக்க தயாராயில்லை. தங்களுக்கு வேண்டாத வெளி விவகாரங்களில் ஈடுபட அவர்களுடைய மனம் நாடவும் இல்லை. தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூஜ்யம் அமிர்தரோர் மூலே சுகாசீனம் ஜகத்குரும் ஞானானந்தகிரிம் வந்தே சத்குரும் ஞான பாஸ்கரம். உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.
பெரிய புராணத்தில் அடியவர்கள் சரித்திரத்தை பகுதி பகுதியாக சர்க்கம் சர்க்கமாக சொல்லிட்டு வர்றார் தெய்வ செக்கிழார். அதில் முதல்ல தில்லைவாழ் அந்தனர் சர்க்கம் அப்படிங்கிறது அமர்நீதி நாயனார் சரித்திரத்தோடு பூர்த்தி ஆறுது. அதுக்கப்புறம் ரெண்டாவது இலை மலிந்த சர்க்கம் அப்படிங்கிற சர்க்கம் இதுக்கு முன்னாடி ஆனாய நாயனார் சரித்திரத்தோடு பூர்த்தி ஆச்சு. அடுத்த இந்த சர்க்கத்தில் மும்மையால் உலகாண்ட சர்க்கம்னு பேர் வச்சுருக்க. மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்குமடியேன் அப்படின்னு மூர்த்தி நாயனாரோட சரித்திரத்தை சொல்ல ஆரம்பித்து இந்த சர்க்கத்தில் முதல் சரித்திரமாக அது அனுகிரகம் பண்ணார் நமக்கு சேக்கிழார். பரமேஸ்வரன் சமஸ்த லோகங்களுக்கும் பகவான். ஆனால் அவர் எப்படி சொல்கிறோம், தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு சொல்லிடும் இல்லையா. அது என்ன குறிப்பாக தென்னாட்டுக்கு மட்டும் அவர் சுவாமியா அப்படின்னு கேட்டால், மாணிக்க வாசகர் சிவபுராணத்தில் தென்பாண்டி நாட்டானேன்னு சொல்லவே சொல்கிறார். அது தென் தேசத்திலையுமே பாண்டி நாடுங்கிறத விசேஷமாக சொல்கிறார். காரணம் என்னன்னு கேட்டால், பரமேஸ்வரனோட லீலைகளில் 64 திருவிளையாளர்களை பிரத்யக்ஷமாக அவரே நடத்தின இடம் மதுரை. அந்த பெருமை வேறு சிவக்ஷேத்திரத்துக்கு இல்லை. ஒரு ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு ஒரு பெருமை. சிதம்பரத்துக்கு ஒரு பெருமை, திருவண்ணாமலைக்கு ஒரு பெருமைன்னா மதுரைக்கு ஒரு பெருமை. பரமேஸ்வரன் நேராக வந்து திருவிளையாடல் பண்ணின இடம். அப்புறம் என்னென்னா, அம்பாள் மீனாட்சி தட்டாதகை பிராட்டிங்கிற பேரில் அவதாரம் பண்ணி மலையத்வஜ பாண்டியனுக்கும் காஞ்சனமாலைக்கும் பொண்ணாக அவ பண்ணின யஜ்ஞத்தில் ஆவிர்பவித்து அவளே அந்த நாட்டுக்கு ராணியாக இருந்து திக்விஜயம் பண்ணுற போது பரமேஸ்வரனை பார்த்து அவருடைய தரிசனத்தினாலே அவளுடைய திருமேனியில் ஏற்பட்ட ஒரு அதிகப்படியான மாற்றங்கிறது சரியாகி அதுக்கப்புறம் பரமேஸ்வரனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் நடக்கிறது மதுரையிலே அப்படின்னு மீனாட்சி கல்யாண சரித்திரம். அப்போது சுந்தர பாண்டியனாக அவர் வர்றார் மதுரையில். என்ன சம்பிரதாயமா, அந்த ஊர் பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாளோ, அங்கே ஒரு சிவங்கோயில் இருக்கு, இம்மையில் நன்மை தருவார் கோவில்னு ஒரு கோவில். ஏன்னா பகவான் கும்பிடுறதுங்கிறது மோட்சத்துக்கு தானே அப்படின்னு பொதுவாக சொல்லுவாள் இல்லையா. மோட்சங்கிறதுக்கு மறுமைன்னு பேர், இம்மைங்கிறது இந்த லோகத்து வாழ்க்கைன்னு பேர். அதனால் மோட்சம் தருவார்னு மட்டும் நினைக்காதே, இப்போவே உனக்கு நல்லது கொடுத்துருவார், இம்மையில் நன்மை தருவார் அப்படி ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் இந்த பாண்டிய நாட்டு பெண்களை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாளோ, அந்த ஊர் மாப்பிள்ளை யார் ஆறாளோ, அவள் அந்த சுவாமியை பூஜை பண்ணணும் சம்பிரதாயமாக ரொம்ப வருஷமாக. அந்த சம்பிரதாயத்தை அவரும் மீற முடியாது இல்லையோ. அதனால் சுந்தர பாண்டியனாக வந்தபோது அவரே பூஜை பண்ணினார் அந்த சுவாமி. இப்படி விசேஷம். அது மட்டும் இல்லை, சுந்தர பாண்டியனாக மீனாட்சியோட மதுரை ராஜாவாக இருந்து ஆட்சி பண்ணியிருக்கார் சுவாமி அங்கே. அப்புறம் என்ன, தமிழ் சங்கம் ஏற்படுத்தினார். விரிசடை கடவுள் முதல் தலைவர் அவர் தான் தமிழ் சங்கத்துக்கு. அவருக்கு பிள்ளையாக உக்ரபாண்டியனாக முருகப்பெருமானே பிறந்தார் அப்படின்னா திருவிளையாடல் புராணத்தில் சொல்லப்படுது. ரொம்ப விசேஷமானது மதுரை, சிவராஜதானின்னு அதுக்கு ஒரு பேருண்டு. மீனாட்சி கல்யாணத்தில் மகாவிஷ்ணு வந்து தாரபாத்து கொடுக்குற அந்த சிற்பமோ சித்திரப்படமோ பார்த்துருக்கலாம். அதில் சாக்தம்ங்கிறதுக்கு அம்பாளும் சைவம்ங்கிறதுக்கு பரமேஸ்வரனும் வைஷ்ணவங்கிறதுக்கு பெருமாளுமாக மூணும் கலந்த அற்புதமான க்ஷேத்திரம் மதுரை. இன்றைக்கும் கள்ளழகர் ஆற்றுல இறங்குற உற்சவம் எத்தனை லட்சோபலட்சம் ஜனங்கள் இன்றைக்கும் பார்த்து ரசிச்சுருக்கா அப்படின்னு அந்த பெருமை மதுரைக்கு உள்ளது. நிறைய சங்க புலவர்கள் இருந்த இடம், திருக்குறள் அரங்கேறின இடம் மதுரை. மதுரையோட பெருமையை சொல்லிகிட்டே போகலாம். தேவர்கள்லாம் வனத்துக்குள்ளே இருந்த சோமசுந்தர கடவுளை பூஜை பண்ண பூர்வஜென்ம பாக்கியத்தினால குலசேகர பாண்டியன் அதை தெரிஞ்சுண்டு, அச்சுச்சோ என் சுவாமி இப்படி வனத்துக்குள்ளே இருக்காரு, இவருக்கு அழகான ஒரு கோவில் கட்டணும்னு சிவபக்தியோடு பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அவன் கட்டின கோவில் தான் அது.
அப்போது அந்த சிவபக்தனுக்காக நீ பண்ணுற பக்தினால் அந்த ஊரே க்ஷேமமாக இருக்கட்டும்னு பரமேஸ்வரன் தன்னுடைய சந்திர கலையில் இருக்கிற அமிர்தத்தை தெளிச்சாராம். அதுக்கு மதுன்னு பேர். அந்த மதுவை தெளிச்சதுனால மதுரைன்னு பேர். அதுக்கு அவ்வளோ சிறப்புகள் உள்ள க்ஷேத்திரம். மீனாட்சி கல்யாணம் நடந்தபோது ஏகப்பட்ட பேர், மதுரை மக்கள் பூரா, அப்புறம் கைலாசத்தேந்து வந்த பரமேஸ்வரனுடைய அந்த மாப்பிள கூட்டம் பூரா, பூத கணங்கள்லேருந்து ரிஷி முனிவர்கள்லேருந்து அவ்வளோ பேருக்கு சமைச்சு கொட்டின்னு இருக்கா. அந்த கல்யாணம் விமர்சையாக நடக்கிறது. தகப்பனார் மலையத்வஜ பாண்டியன் முன்னாடி காலமாயிட்டார். தாயார் தான் அப்புறம் வளர்த்தது. அதனால் மீனாட்சி தான் ராஜ்யம். அதனால் பொம்மநாட்டி ராஜ்யம். சாதாரணமாக ஒரு வீட்லேயே பொம்மநாட்டி ராஜ்யம் இருந்தால் என்ன மதுரையான்னு கேட்பா இல்லையா? ஆனால் அவளோட ராஜ்யம் தான் அது. அவளோட நிர்வாகத்தில் எல்லாம் நடந்துகிட்டு இருக்க அப்படி பிரமாதமாக எல்லாம் நடக்கிறதே, எத்தனை பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு நம்ம அவளுக்கு தோணித்தான். உடனே பரமேஸ்வரன் சொன்னாரான், என் கூட ஒருத்தன் வந்திருக்கான் கைலாசத்துலேருந்து, குண்டோதரன் பேர், அவன் வயத்தை முதல்ல ருப்புங்க பார்ப்போன்னாரான். சாப்பிட்றான் சமைச்சு வச்சது பூரா சாப்பிட்றான். அதுக்கப்புறம் என்னன்னா, சமைக்கிறதுக்கு எனக்கு பொறுமை இல்லை, அப்படியே அரிசி மூட்டையாக கொடு, காய்கறியாக கொடுங்கிறான். முழுங்கிட்டே இருக்கான். தண்ணீர் போயிட்டா எல்லாரும். அதுக்கப்புறம் பரமேஸ்வரன் அவருடைய சங்கல்பத்தினால தயிர் சாதம் உண்டாக்கி கொடுத்தான். அதை சாப்பிட்ட உடனே தான் பசி அடங்கித்தான். தாகமாக இருக்குங்கிறான். பிடிச்சி வச்சிருக்கிற தண்ணியெல்லாம் அண்டா உண்டெல்லாம் காணும். அப்புறம் பரமேஸ்வரன் அவன்கிட்ட சொல்லி, நீ பூமியில் கையை ஊனும், அங்கேருந்து ஜலம் வரும்னாரான். அப்படி கையை வச்ச இடத்துலேருந்து ஊனித்தான். அதான் வை கை அப்படின்னு சொன்னார். அதனால் வைகை நதியானது அப்படிலாம் சொல்லுவான். நிறைய சிவலீலைகள் நடந்த அத்புத க்ஷேத்திரம். அங்கே சிவபக்தி ரொம்ப அருமையானது மதுரையில் எல்லாருக்கும். இன்றைக்கும் அந்த உற்சவங்கள் இத்தனை வருஷம் கழித்து கொண்டாடப்படுறதுன்னா அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கணும்னு நினச்சி பார்க்கணும். ஏன்னா அவள் ஊரில் ஒரு பொண்ணாக மீனாட்சி இருந்திருக்கா, அவள் ஊர் மாப்பிள்ளையாக சுவாமி இருந்திருக்கார், அவள் வீட்டு குழந்தையாக முருகப்பெருமான் இருந்திருக்கார்னு சொல்லும் பொழுது அந்த ஊரோட பெருமை என்ன? அகஸ்தி முனிவர்லேருந்து எத்தனை மகான்கள் வந்த பூமி அது இல்லையா? அந்த ஊரில் அருமையான ஒரு சிவனடியார் இருந்தார். அவருக்கு மூர்த்தி நாயனார்னு பேர். வணிகர் குலத்தில் பிறந்தவர். வணிகர் குலம்னா வியாபாரம் பண்ணுறவா தானே. ஏற்கனவே நம்ம அமர்நீதி நாயனார் சரித்திரம் சொல்லும்போது சொன்னோம், நியாயமான முறையில் அளவான லாபம் வச்சுட்டு ஜனங்களுக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கிறதுக்காக பண்ணக்கூடிய உத்தமமான ஒரு தர்மம் அது, வைஷ்யர்களோட தர்மம். அந்த குலத்தில் பிறந்தவர். ஆனால் அவரோட வாழ்க்கை பேர்பட்ட வாழ்க்கைனா எதுலேயுமே பற்று இல்லை. அவருக்கு உறவுன்னு பரமேஸ்வரனை தவிர யாருமே கிடையாது. உறவுன்னு ஒருத்தர் இருந்து அவளோட பற்றில்லாமல் இருக்கணுங்கிற நிர்பந்தமெல்லாம் இல்லை, அவருக்கு யாருமே இல்லை. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், இந்த குடும்பமெல்லாம் இருக்குப்பா, அவளுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் பக்தி பண்ணிட முடியுமா? இல்லை கடமைகள் இருக்கே அப்படின்னு சொல்லுவான். பொண்ணு பிள்ளைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவாவா வீட்டுக்கு அவாவா போனதுக்கப்புறம் இவன் தனியாக இருந்தால் கூட இப்போ ஏகாந்தமாக இருக்கானோ இல்லையோ, பக்தி பண்ணலாமோ இல்லையோ, ஒரு பூனையை வளர்த்துட்டு இருப்பாங்கிற, நாயை வளர்ப்பான், பூனையை வளர்ப்பான், ஏதோ ஊர் விவகாரத்தில் தலை வச்சுட்டு நான் இல்லைன்னா அங்கே ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இப்படி வம்பு வழக்கில் ஈடுபடுறவனுக்கு பக்தி பண்ணுறதுக்கு ஏது நேரம்? எப்போ ஏற்பட்ட சம்சாரியாக இருந்தாலும் பக்தி பண்ணணும்னா பண்ணலாம். அதுக்கு நம்ம மனசு தான் காரணம். அவருக்கு யாரும் இல்லை. அந்த நிலையவர் ஏகாந்தத்தை சௌகரியமாக ஆக்கிண்டு சிவபக்தி சிவ கைங்கரியம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுறது. ஏன்னா மதுரையை பற்றி சொல்கிறதே சேக்கிழார் சொல்கிறார், இந்த புவனத்தை விட உயர்ந்தது மதுரைங்கிறார். ஏன்னா ஈஸ்வரன் பூமியில் நடமாடின இடம், அம்பாள் பூமியில் ஆட்சி பண்ணின இடம்ங்கிறதுனால அந்த மதுரையில் பொதிகையிலேருந்து வீசக்கூடிய தென்றல் வீசக்கூடிய அந்த க்ஷேத்திரத்தில் மூர்த்தி நாயனார் இருக்கார் அப்படிங்கிறத சொல்கிறார். அப்பொற்பதிவாழ் வணிக குலம் தான் தொன்மை செப்பத்தகு சீர்குடி செய்த தவம் செய்ய வந்தார், எப்பற்றினையும் அறுத்து ஏறுகை தேறுவார்த்தாள் மெய்ப்பற்றன பற்றி விடாத விரும்பின் மிக்கார். எல்லா பற்றுகளையும் நீக்கி ஏறு ஏறக்கூடியங்கிற அழகான வார்த்தை அதெல்லாம். ஏறுனா ரிஷமம், அந்த ஏறில் ஏறக்கூடியவரான் சிவபெருமான். அவருடைய திருவடி தவிர வேறு பற்றில்லாதவர். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக பற்று விடற்குங்கிறார் திருவள்ளுவர். என்ன அழகான வார்த்தை!
பற்ற வேண்டியது எது? குருநாதனுடைய பரமேஸ்வரனுடைய திருவடியை அந்த பற்றை பற்றினால் மற்ற பற்றுகளிலிருந்து நீ விடுபட்டு விடலாம். நீ இந்த உலக பந்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு பிரயத்தனம் பண்ணாதே. நீ பண்ண வேண்டியது பகவானை பற்றி கொள்ள வேண்டியது, மற்றது அவர் பார்த்துப்பார் இல்லையா. அவர் ஒரு ஒரு நாளும் சோமசுந்தர கடவுளை தரிசனம் பண்ணி கொண்டு, மதுரை பெரிய கோவில் இல்லையா, சட்டன் அப்படி போயிட்டு வந்துட முடியுமான்னு, என்ன சிற்ப அழகு, சுவாமி சன்னதிக்கு எதிர்க்க சிவபெருமானுடைய 64 மூர்த்தங்கள் வச்சிருப்பா, அவ்வளோ அழகாக இருக்கும், பேசும் அப்படியே திருமேனிகளில். அங்கே ஒரு ஒரு பிரதட்சிணம் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு சரித்திரம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒற்றாமரை குளத்தை சுற்றி எவ்வளவு சிற்பங்கள், அந்த அம்பாளுடைய திருமேனி ஒரு ஆழ்ந்த பச்சை வண்ணத்தில், மரகத வடிவே சரணம் சரணம் மதுரித பதமே சரணம் சரணம் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம் ஸ்ருதி ஜதி லயமே இசையே சரணம். தேவேந்திரன் பூஜை பண்ணின சுவாமியும் அம்பாளும் சுரபதி பணிய திகழ்வாய் சரணம். அப்புறம் என்னென்னா, பாட்டு வரணும்னா அவளை தான் தியானம் பண்ணணுமா. ஷாமலா பீட்ட நிலையே மீனாம்பிகேன்னு மீனாட்சி அனுகிரகிறதா பாடி விடலாமா. ஸ்ருதி ஜதி லயமே இசையே சரணம். எல்லாரும் பரமேஸ்வரன்ட்ட அனுகிரகம் வேணும்னு சம்போ மகாதேவான்னு போவானாம். முதல்ல அம்பாளை பார்த்துட்டு தானே சுவாமியை பார்க்கணும். ஆனால் அம்பாளை பார்த்துட்டு சுவாமிகிட்ட வருவா. அங்கே சுவாமிகிட்ட போகிறத அந்த பக்தாளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு சொல்லி வச்சிருவாள் அம்பாள். ஹர ஹர சிவ என்று அடியவர் குழும அவர் அருள் பெறருள் அமுதே சரணம் வரணவ நிதியே சரணம் சரணம் மாதா ஜெயவோம் லலிதாம்பிகையே. நகஸ்தேர் பாடுற அவ்வளோ அழகான திருமேனி, ஜமன சாய கொண்டை போட்டுன்னு கையில் கிளியோடு இந்த மீனாட்சி பார்க்குறதுக்கு அத்தனை அழகாக இருப்பா. சோமசுந்தர கடவுள் எத்தனை லீலைகள் முதல்ல பண்ணினார்னா, அந்த விறகு வெட்டியாக வந்ததுலேருந்து வளையல் வித்ததுலேருந்து சித்தராக வந்து கல் யானையை கரும்பு திங்க பண்ணினதுலேருந்து அவ்வளவு லீலைகள் அங்கே சித்தராக வந்த சுரூபமே அங்கே இருக்குது. அந்த சுவாமி கோவிலுக்கு நாளும் பெருங்காதல் நயப்புறும் வேட்கையாலே கேளும் துணையும் முதற்கேடில் பதங்கள் எல்லாம் ஆளும் பெருமான் அடித்தாமரை அல்லதில்லார் மூளும் பெருங்கண்ணன்பும் மூர்த்தியார் மூர்த்தியார் தாம். சிவபெருமான் மேலே பெருகு அன்போடு இருக்கக்கூடிய அன்பின் மூர்த்தி தான் இந்த மூர்த்திங்கிற, அன்புங்கிற வார்த்தைக்கு வடிவம் எதுவோ அதுதான் இந்த மூர்த்தி நாயனார். அடியார்கள் கைங்கறி மண்ணு ரொம்ப ஆசைப்படுவாள். கோவிலுக்கு போனால் நம்மளால் ஆன சரீர தொண்டு ஏதாவது பண்ணணும். பெரிவா சொல்லா, சுவாமி காரியமோ பொது காரியமோ ஏழையாக இருக்கிறவனால சரீர ஒத்தாசை பண்ண முடியும், சரீர பிரயாசம் கொடுக்க முடியும். அவன் அதை கொடுத்துட்டு அவனுடைய எளிய வாழ்க்கையில் ஏதாவது செலவை குறைச்சின்னு ஒரு ₹1 சுவாமி கொடுக்கணுமா. ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவன் ₹1,00,000 கொடுத்துடுவான், அது பெருசு இல்லை. அவன் பணத்தை கொடுத்துட்டு உடம்பால் உழைக்கணும், சிரமதானம் பண்ணணும். ஒரு கோவிலில் உழைக்கிறதுங்கிறது பெரிய பாக்கியம். இவருக்கு என்ன பிடிச்ச சேவை என்னன்னா, பிரபஞ்சம் பூரா சிவபெருமான்டேந்து உண்டானது தானே, அவர் தானே ஆதி காரணர். அப்போது அவரோட திருமேனிக்கு நல்ல மனமுள்ள சந்தனக்கட்டையால் சந்தனக்கல்லை அரைச்சி விழுது விழுதா விழுதா சுவாமிக்கு கலபச்சந்தனம்னு பேர். அதாவது சந்தனம், பன்னீர், கோரோஜனை, பச்சைக்கல் பூரம் இதெல்லாம் கலப்பாளாம், கஸ்தூரி எல்லாம் கலந்து கலபச்சந்தனம் குங்குமப்பூ எல்லாம் போடுவான். குருவாயூரில் போனால் சந்தனம் அரைக்கிறதுக்கும் தனியாக ஒரு இடமே இருக்கு. சந்தனம் அரைக்கிற வாழ்ல நல்ல கட்டுமஸ்தான கம்பீரமாக கண் கண்ணன் அப்படி அரைச்சுட்டுருப்பான். பண்டரிபுரத்தில் ஒரு ஒரு வெயில் காலத்திலையும் இந்த கலப சந்தனம் அரைச்சி விட்டலுக்கு தினமும் ராத்திரி சாத்துவான். அந்த சந்தனம் அரைச்சி கொடுக்கறதுங்கிறது பெரிய கைங்கரியம். மாபிரிவா சொல்கிறா, அவருடைய பூர்வாசிரம ஒன்று விட்ட சகோதரர் லக்ஷ்மிகாந்தன் அண்ணான்னு பேர், பழைய பேர். அப்புறம் அவர் தான் இவருக்கு முந்தின பீட்டாதிபதி.
மகாதேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர் தான் ஒரு வாரம் தான் இருந்தார் பீட்டாதிபதியாக. அப்புறம் என்னன்னா குருநாதரோட கலந்துட்டார். அவரை பற்றி பெரியவா சொல்லும்போது சொல்லுவா, சந்திரமௌலீஸ்வரருக்கு கலப சந்தனம் அரைச்சி அரைச்சி கொடுப்பாங்க அண்ணா. அந்த சந்தன கலவை அரைச்சி கொடுத்து அரைச்சி கொடுத்து அரைச்சி கொடுத்து கலவையில் கலந்துட்டாங்க. என்ன அழகான வார்த்தை, கலவை பெரியவான்னு ரெண்டு பேர் அதிர்ஷ்டம் இன்றைக்கி இருக்குங்க இல்லையா. அந்த பெரியவாளுக்கு வைசூரி நோய் கொண்டு கொடுத்தோ குருவுக்கு. அவர் சொல்கிறார், என்கிட்ட வந்து சேவை பண்ணாதேப்பா, என்னை தொட்டேன்னா உனக்கு தொத்தின்றும் இந்த வியாதிக்கு மருந்து இல்லைங்கிறார். புதுசாக சன்னியாசம் வாங்கிண்ட பெரியவாட பூர்வாசிரம சகோதரர் பீட்டாதிபதி பெரியவா சொல்கிறா, இத்தனை நாள் உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு உங்களுக்கு உடம்பு முடியல, உங்களை தொட்டால் வியாதி வந்துடும், நான் கைங்கரியம் பண்ணாமல் இருந்தேன்னா அது துரோகம் இல்லையா? அப்படி உங்களை தொடர்றதுனால அந்த வியாதி எனக்கு வந்து உங்களுக்கு குணமான, அதை விட எனக்கு என்ன பாக்கியம்னு கேட்டாராம். அப்படி சேவை பண்ணினா கலவை பெரிவாளோடு இவாளும் கலந்துவிட்டாங்க. கலவையில் ரெண்டு அதிர்ஷ்டான் இன்றைக்கி நம்ம பார்க்க முடியுது அந்த ரெண்டு பெரிவாளோடது. அவர் அவ்வளவு கலப சந்தனம் அப்படி அரைச்சி கொடுத்தவர். இந்த சந்தனம் சந்திரமொழீஸ்வரருக்கு அரைச்சி கொடுத்ததோட பாக்கியம்தான் குருநாதரோட கலக்கிற பாக்கியம் கிடச்சிடுது. இவர் என்ன பண்ணுவார், அந்தி பிறை செஞ்சடை மேலணியால வாயில் எந்தைக்கு அணி சந்தன காப்பிட என்றும் முட்டா அந்த செயலின் நிலை நின்று அடியாறுவப்ப சிந்தைக்கினிதான திருப்பணி செய்யும் நாளில். சந்தனம் அரைச்சி 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 கொடுப்பார். இந்த சந்தனத்தை சுவாமிக்கு அவர் சாத்திரத்தை என்ன நினச்சிப்பாரா, எனப்பனே சமஸ்த லோகங்களும் உங்களுக்குள்ளே இருக்கு இல்லையா, எல்லாருடைய மனமும் குளிரணும்னு நினச்சிப்பாரா இல்லையா. சந்தனத்தை தடைவிண்டா சரீரம் குளிர்றது, மனம் குளிர்றதுக்கு என்ன பண்ணுறது? துகாராமர் சொல்கிறார், தாப்பலி சந்தன நிவவிதோ குடி நிர்குண தோக்காடி சந்த சங்க தியாச்சா மகிமா காயவண்ணுமே பாமர. உடம்பு தாபமாக இருந்தால் சந்தனத்தை போட்டு தடவிப்பா, மனம் குளிரணும்னா என்ன வழினா சத்சங்கம் வழிங்கிற, சாதுக்களோட சேரணும் அதுதான் வழி. அப்போது அடியார்கள் மனம் குளிரும்படியாக இந்த சந்தனத்தை அரைச்சி 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 சுவாமிக்கு கொடுப்பார். ஒரு நாள் தவற மாட்டாங்க. நம்ம ஆற்றி உள்ளூண்டு லிங்கம் வச்சுருக்கான்னு துருண்டு அரைக்கலாம், சோமசுந்தரேஸ்வரருக்கு அரைக்கணும் சந்தன காப்புக்கு, சந்தன காப்பீடுன்னு சொல்கிறார் இவர் செக்கிடார் பெருமான். அப்படின்னா அபிஷேகத்துக்கு சந்தனம் வேணும், அப்புறம் அலங்காரத்துக்கு வேணும், அப்படின்னா இவ்வளோ சந்தனம் அரைக்கணும். மெனக்கேடு இல்லாமல் அவர் ஒன்றும் வருமானத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார்ன்னு சொல்லப்படலை, அவர் துறவி போல் வாழ்ந்தார்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. தலையில் ஜட உண்டு, நெத்தி நிறைய விபூதி, கழுத்தில் ருத்ராட்சம், எளிமையான உடை. அவருக்கு ஒரு வீடு இருந்திருக்கும், அவரோட ஆகாரத்துக்கு அவர் வழி பண்ணிட்டு இருந்திருப்பார். செல்வ செழிப்பெல்லாம் பற்றி அவர் நினச்சி பார்க்குறவர் இல்லை. பெண்களை மனதாலும் தீண்டாருங்கிறார் சக்கிழார், நைஷ்டிக பிரம்மச்சாரி. அவருக்கு என்ன கிடைக்கிறதோ எல்லாத்தையும் சந்தனம் வாங்கிறதுக்காக செலவழிப்பார். கட்டை சந்தன கட்டை வாங்கி நல்லா அரைச்சி இழைச்சி அதை தான் சுவாமி கொடுக்கணும். நான் விமர்சனம் பண்ணுறதுக்காக சொல்லலை. இப்போ யாருக்கும் மெனக்கேடு இல்லாத ஒரு சேவையாக போயிடுது. கடையிலேருந்து வாங்குகிறோம், அது எந்த அளவுக்கு நல்ல சந்தனம்னு தெரியாது. நிறைய கடைகளில் மரத்தூள் சாடஸ்ட்டை வாசனை பண்ணி விற்கிறா, அது சந்தனம் இல்லையான்னு எல்லாருக்குமே தெரியும். அரைச்ச சந்தனத்தோடைய ஒரு குழைவு வேறு, அதோட மனம் வேறு. அப்படி நம்ம பண்ணுறதுனால எப்பேற்பட்ட அனுகிரகம் கிடைக்குமா? சுகந்த கந்தம் சுலவிய லேபனம், அந்த சுகந்த கந்தத்தினால சந்தனத்தினால லேபனம் பண்ணினா
உகந்த லிங்கத்தொரு தினம் சாத்தினோர். ஒரே ஒரு தரம் நல்ல சந்தனத்தை அரைச்சு சாத்தினா இகந்து பாவம் இமயவர் கோடி ஆண்டு அகந்தழிந்து அங்கு அரண் பதி நண்ணுவார். தேவலோகத்து வருஷத்தில் ஒரு கோடி வருஷம் சிவலோகத்தில் இருப்பாளாம். ஒரு தரம் சந்தனம் நல்லா அரைச்சி விட்டா அப்படின்னு சிவபுண்ணிய தெளிவுங்கிற கிரந்தத்தில் சொல்கிறதுன்னா, தினம் தினம் சுவாமிக்கு அந்த சந்தனம் அரைச்சி கொடுக்கறது பேர்பட்ட புண்ணியம் இல்லையா? சிவ புண்ணியம். ஆனால் அந்த புண்ணியத்துக்காக கூட அவர் பண்ணலை. பரமேஸ்வரன் குளிர்ந்து எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் பாவம் அவருக்கு. தேசபக்தி பாடல் ஒன்று உண்டு, சந்தனம் எங்கள் நாட்டின் புழுதி கிராமம் அனைத்தும் தவபூமி, சிறுமியர் எல்லாம் தேவியின் வடிவம் சிறுவர் அனைவரும் ராமரே. அப்படி ஒரு பாட்டு ஒன்று. சந்தனத்தை எப்படி இட்டுக்கிறோமோ அப்படி இந்த தேசத்தோட மண் எடுத்து விட்டுக்கணுமா? அது எப்பேற்பட்ட உகந்ததோ அப்படி இது உகந்தது. அதில் சந்தன மணம் வீசும், இதில் நம்ம கலாச்சாரத்தோட மணம் வீசும் இல்லையா? இன்னொன்று என்ன, புழுதியாக கிடைக்கிற அளவுக்கு சந்தனம் மிகுந்து இருந்து தான் இந்த தேசத்தில். ஒரு காலத்தில் ஒரு ஒரு கிராமமும் தப்போ பூமியாக இருந்திருக்கு. அப்படி ஆகணும் திருப்பியும். கிராமங்கள்லேருந்து எல்லோரும் கிளம்பி அவாவா பழுப்புக்காக வெளியூர் போயிடுறா, அப்புறம் சம்பாதிச்சுன்னு அங்கேயே வீடு வாங்கி செட்டில் ஆடுறா, திருப்பி யாரும் வரமாட்டேங்கிறா. கிராமத்தில் இருக்கிற சுவாமியை கவனிக்கிறதுக்கு யாருக்கும் அபிப்பிராயம் இல்லை. யாருமே கவனிக்கப்படாத அந்த சுவாமி மாற்றார் கைக்கு போய்டுறது, கோவிலே இல்லாமல் போய்டுறது. இது யார் குத்தம்னா நம்ம குத்தம் தானே இல்லையா? நமக்கு சொத்து பத்து இருந்தால் விடுவோமா? ஆஸ்தி பாஸ்தி இருந்தால் விடுவோமா? சாமி விட்டுடுறோமே, அவர் தானே சொத்து, அது தெரியலையே. சுவாமி யோகிராம சுருத்மா சொல்லுவார், பொழுப்புக்காக வெளியூர் வந்தியா, வேலை முடிஞ்சவொடனே திருப்பி உங்கள் சொந்த ஊருக்கு போம்பார். ஒத்தொத்தரும் தன் கிராமத்துக்கு ஏதாவது பண்ணணும், அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும், அவளுக்கு சாமானிய வாழ்க்கையிலேருந்து தெய்வீக வாழ்க்கை வரல கைங்கரியம் பண்ணணுங்கிறா, அது கடமை. எல்லோரும் கிராமத்தை விட்டுவிட்டாளே. கிராமம் அனைத்தும் தவ பூமி, சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுவர் அனைவரும் ராமரேங்கிற, அதான் இந்த தேசத்தோட கலாச்சாரம் இல்லையா? இந்த சந்தன கலபம் தினமும் அரைச்சி கொடுக்கறத விடாமல் பண்ணிட்டு இருக்கார். அதுக்கு முட்டு வராதபடிக்கு, தடை வராதபடிக்கு சந்தனம் நிறைய எங்கெல்லாம் கிடைக்கிறது வேணும், அபூர்வமாக இருந்ததுன்னா வாங்கி வச்சுணும் நம்ம இல்லையா? சேர்த்து சேர்த்து வச்சுப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் பாண்டிய நாட்டு ஆண்ட ராஜா, அப்படி பரம்பரையில் எல்லாரும் வீரர்களாக இருக்க முடியாது, என்னோட ஒன்று ரெண்டு பேர் சாமான்யமானாக இருந்துருவான், அப்படி ஒத்தன் கொஞ்சம் பௌருஷம் குறைஞ்சி இருந்துட்டான். மதுரை வந்து செல்வ செழிப்புள்ள இடம். ஏன்னா மதுரை ராஜ்யத்தெலாம் முத்து கிடைக்கிறது இல்லையா? எல்லா விதமான இயற்கை வளங்கள் உள்ள இடம். அதனால் மதுரை மேலே ஒரு கண் இருக்கும் அந்நிய தேசத்து ராஜாக்களுக்கு. கர்நாடகாவில் வடுக ராஜா அவத்தன் இருந்திருக்கான். அவன் கவனிச்சுட்டே இருந்தான் எப்படா படையெடுக்கலாம்னு. இந்த ராஜா கொஞ்சம் பலம் குன்றி இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே திடீர்னு படையெடுத்துட்டான். தர்ம யுத்தம்ங்கிறது என்ன, படையெடுக்கிறேன்னு தகவல் அனுப்பணும், தீர்மானம் பண்ணி ஒரு நாள் யுத்தம் பண்ணணும், யாருக்கு பலம் இருக்குன்னு பரீட்சை பண்ணலாம். அதர்ம யுத்தம் பண்ணுறவன் திட்டம் போட்டால் பண்ணுவான், அவனுக்குள்ளே திட்டம் வச்சுப்பான், நமக்கு தெரியாது, திடீர்னு வந்து அடிப்பான். அப்படி யுத்தம் பண்ணியிருந்தனாலே பாண்டிய நாட்டை அவன் கைப்பற்றி கொண்டான். அவனுக்கு நம்ம சனாதன தர்மத்தில் வைதீக தர்மத்தில் ஈடுபாடு கிடையாது, அவன் சமணன். சமணர்களுடைய சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறவன். அவனுக்கு புத்தி சொல்கிறதுக்கு அதுக்கேற்றாப்பில் ஆட்கள்லாம் இருக்கா, அவா குருக்கள்லாம் இருக்கா. அந்த சம்பிரதாயத்தை சேர்ந்ததுனால ராஜானுவத்தன் இருந்தால் அந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு. பிரஜைகளுக்கு ஆன்மீக விஷயத்தில் சுதந்திரம் இல்லாமல் போன காலமெல்லாம் உண்டு. ராஜா என்ன சொல்கிறானோ அதை தான் ஜனங்கள் கேட்கணுங்கிற அப்பல கெடுபிடி. அதனால் எல்லாரும் வேத தர்மத்தில் உள்ள தெய்வ வழிபாடெல்லாம் நிறுத்திவிட்டு எல்லாரும் சமண மதத்துக்கு வரணும்னு பிரச்சாரம் பண்ணுறா, பிரகடனப்படுத்துகிறா. எத்தனையோ ஆண்டாண்டு காலமாக சிவபக்தியில் ஊரின க்ஷேத்திரம்
ஒரு நாள் ராத்திரியில் மாற்றிட முடியுமான்னு இல்லையா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கோவில் வழிபாடுகளுக்கு இடைஞ்சல் பண்ணுறது, அடியார்கள் போனால் அவளுக்கு கஷ்டம் கொடுக்கறது, யாராக கஷ்டம் கொடுத்துட்டான்னு புகார் பண்ணால் அந்த புகாரை கவனிக்காமல் இருக்கிறது, இது ராஜாவோட சம்மதத்தோடு தான் நடக்கிறதுன்னு மக்களுக்கு புரிகிறாப்பில் இப்படிலாம் நிறைய கஷ்டங்கள் கொடுத்தான். ராஜாவுடைய கெடுபிடிக்கு பயந்தோ, சமணர்களுடைய தூஷணைக்கு பயந்தோ சில பேர் கோவிலுக்கு வரமாட்டா, வந்தாலும் கிடுக்குன்னு சாமி கும்பிட்டுட்டு போயிடுவான். சாமி கும்பிட்றதுங்கிறது நம்மளோட க்ஷேமத்துக்காக, நமக்கு வேணுங்கிற நல்லதெல்லாம் அவர் கொடுக்குறாருங்கிற எண்ணத்தில் கோவிலுக்கு போகிறவா, போனால் இவன் அடிப்பான் உதப்பான்னு பயந்து நடந்தால் நம்ம வீட்டிலேருந்து கும்பிட்டுக்கலாமான்னு சொல்லிடுவான். நான் கோவிலுக்கு போகிறதுங்கிறது எதுக்குன்னா, என் சுவாமிக்கு சேவை பண்ணுறதுக்கு. எங்கள் அப்பா எங்கள் அம்மா எனக்கு உற்றவர், அவர் தான், அவர் பார்க்காம நான் ஒரு நாள் இருக்க மாட்டேன் அப்படின்னு சுவாமிகிட்டேருந்து வாங்கிறதுக்கு இல்லை, சுவாமிக்கு கைங்கரியத்தை கொடுக்கறதுக்கு போகிறவன் நிற்பானோ. கோவில் வந்து திடீர் திடீர்னு பூட்டிடுவா, பூஜைகள்லாம் நிறுத்துவா. இத்தனை கொடுமையும் தாண்டி விடாதபடிக்கு அவர் கோவிலுக்கு போயின்றிருந்தார். அவளுடைய யோசிச்சு பேச்சை பற்றி கவலைப்படலை, பரிகாசத்தை பற்றி கவலைப்படலை, ராஜா தண்டனை கிடைக்குங்கிற மிரட்டலை பற்றி கவலைப்படலை. நிறைய பேர் பயந்துட்டால் அந்த மூர்த்தி மட்டும் பயப்படலைங்கிற தகவல் ராஜாவுக்கு போச்சு. ராஜா எல்லா விதத்திலையும் அவரை கஷ்டப்படுத்தினுட்டான். என்னென்ன விதத்திலெல்லாம், சரீரத்தினாலேயோ மனசினாலேயோ என்னென்ன கஷ்டம் கொடுக்க முடியுமோ அவ்வளவும் கொடு, அவன் கோவிலுக்கு போகப்படாது. இவன் மொத்தம் போனால் திருப்பியும் பயப்படுறவெல்லாம் அவன் கோவிலுக்கு போக ஆரம்பிச்சிருவான். எதுக்கும் பயப்படலை. கோவில் சாத்தியம் இருந்தால் கூட சிவரேறி குதிச்சாவது உள்ளே போயிடுவார். இவ்வளோ பெரிய முதல் சிவர் எல்லாம் மதுரை எல்லாம் எப்படியாவது உள்ளே போயிடுவார். ஒரு நாள் சாமி பார்க்காம இருக்க மாட்டார். கோவிலில் நடமாட்டமே இல்லாமல் இருந்தால் கூட எப்படியாவது உள்ளே போய் சந்தன கட்டை எடுத்து போய் அரைச்சி அங்கே வச்சுட்டு வந்துடுவார். குருக்கள் வந்து சாத்து வாங்கிறதுக்காக எத்தனை இடையூறுகள் வந்தாலும் அவர் தன் கைங்கரியத்தை விடலை அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா, முன்னாடி விட இன்னும் ஆர்வமாக பண்ணினாருங்கிற தடை வர 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 ஆர்வம் ஜாஸ்தியாகுது. உனக்காச்சு எனக்காச்சு பார்த்துடலாண்டா அப்படிங்கிற ஒரு ஆர்வம் ஜாஸ்தியாகுது. ஒரு நாள் விடாதபடி இப்படி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். இன்னும் சோதனை கெடுபிடி ஜாஸ்தியாகுது. பண்டரிபுரத்தில் பாண்டுங்களுடைய அந்த அர்ச்சாவதார திருமேனி இருக்கு இல்லையா, அதை காப்பாற்றுறதுக்கு பிரகலாத விடுவே மகாராஜன் ஒருத்தர் படாது பாடுபட்டிருக்கார். அவுரங்கசீப் காலத்தில் அந்த விட்டலுடைய மூர்த்தியை உடச்சு விடணும்னு அவன் தவியாக தவிக்க அதை பதுக்கி எடுத்துகிட்டு போய் கிராமம் கிராமமாக ஒரு ஒரு நாள் இடம் மாற்றி கண்டப்பட்ட கண்டதுண்டமாக வெட்டிடுவான். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் பூஜை கூட விடாதபடிக்கு அந்த சுவாமியை காப்பாற்றி ரகசியமாக திருட்டுத்தனமாக பூஜை பண்ணி இந்த பிரச்சனை தீர்ந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டலை கொண்டு பிரதிஷ்டை பண்ணினார் அப்படின்னு அந்த மகானோட சரித்திரம் சொல்லுவா. அது மாதிரி ரகசியமாலாம் பூஜை பண்ணினார். ஒரு நாள் விடலை பூஜை, ஒரு நாள் சந்தன கலமும் கொடுக்கறது விடலை. அவனும் எப்படி எல்லாமோ ஆள் வச்சு பார்த்தும் கூட இவன் கண்ணுக்கு டிங்கி கொடுத்து வந்து சந்தனத்தை கொடுத்துடலாம் சுவாமிகிட்ட. அர்ச்சகர் வந்தாரு, அர்ச்சகர் பதிலாக இவரே சாத்தினாராங்கிறது கூட சொல்லப்படலை. கைங்கரியத்தை விடலன்னு மட்டும் போட்டிருக்கு, இல்லை சுவாமி சன்னதானத்தை வச்சுட்டு வந்தாரோ அதுவும் தெரியாது. எல்லா சம்பிரதாயம் மீற மாட்டான் மகான்கள்லாம். அவன் என்ன பண்ணினா, சந்தனமே கிடைக்காது பண்ணிட்டான். எத்தனை நாளைக்கு எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியும்? சந்தனமே அவருக்கு கிடைக்காதது பண்ணிட்டான். அவர் வச்சிருந்தா பறிமுதல் பண்ணானோ என்ன பண்ணான்னு தெரியல. செக்ரட்டரி சொல்ற, ஒரு நாளைக்கு அவருக்கு கிடைக்க முடியாது இப்படி பண்ணிவிட்டான் அந்த வடுகராஜான்னு சொல்ற. அவ்வளவு கொடுங்கோன்மையானவன் அவன். எள்ளும் செயல் வன்மைகள் எல்லை இல்லாத செய்ய தள்ளும் செய்ய இல்லவ சந்தன காப்பு தேடி கொள்ளும் துறையும் அடைத்தான் கொடுங்கோன்மை செய்வான் தள்ளும் புனல் வேணியற்கு அன்பரும் சிந்தை நொந்து. மனசு நொந்து போயிட்டார். அவனுக்கு என்ன கெடுதல், நாட்டையே ஆட்சி பண்றான், நான் ஒத்தன் சாமானியன், நான் சந்தனார்த்திய சுவாமிக்கு போடுறத கெடுக்கிறானே,
ஜனங்கள்லாம் கோயிலுக்கு வரத்துக்கு பயப்படுறாளே, பேர்பட்ட கோவில் ஜெய ஜெய ஜெயன்னு ஜனங்கள் இருந்துட்டு அப்படி வேத கோஷமும் நாம சங்கீர்த்தனமும் ஸ்தோத்திர பாடல்களுமா இருந்த ஒரு கோவில் இப்படி நடமாட்டம் இல்லாம பண்ணிட்டாங்க. முதலிய பேர்பட்ட கஷேத்திரம் இது, இந்த பூமியில சிவபக்தி இல்லாதபடி பண்றானே, இந்த அக்கிரமம் அடுக்குமா அப்படின்னு மனசு நொந்து போயிட்டாரா. சாதுக்கள் மனசு வேதனை படப்படாது, பட்டுட்டா என்ன ஆகுமா? திருமந்திரத்தை சொல்ற, ஈசனடியார் இதயம் கலங்கிட தேசமும் நாடும் சிறப்பும் அழிந்திடும், வாசவன் பீடமும் ஆமன் பீடமும் நாசமதாகுமே நம் நந்தியானையே. துவம்சம் ஆயிடும் தேசம். சாதுக்கள் சாது விரண்டால் காடு கொள்ளாதுங்கிற ஆளு விளையாட்டு இல்ல, ரொம்ப பொறுமையா இருப்பா. இப்படி அக்கிரமம் நடக்கிறதே அப்படின்னுட்டா பாரதியார் எழுதுவார் இல்லையா, தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிலே கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ. இந்த சாதுக்கள் கண்ணுல ஜலம் வந்துருத்தனும் தாங்க முடியாது இல்லையா, ரொம்ப வேதனைப்பட்டார். புண்மை செயல்வல் அமன் குண்டரில் போது போக்கும் வன்மை கொடும் பாதகன் மாய்ந்திட. சுவாமிட்டு சொல்லிட்டேன், என்னைக்கு போவானோ தெரியலையே, இப்படி இந்த பாபிகளோடு வெட்டி பொழுது போக்குறவன் வாய்மை வேத நன்மை திருநீற்று உயர் நன்னறி தாங்கு மேன்மை தன்மை புவி மன்னரை சார்வதென்று சார்வார். என்னைக்குதான் நல்ல பக்தி உள்ள ராஜாக்கள் இந்த தேசத்துக்கு வருவாளோ, இந்த பாபி என்னைக்கு போவானோன்னு அந்த மாதிரி நினைக்க மாட்டான் சாதுக்கள்லாம். கட்டவனுக்கும் நல்ல புத்தி வரணும்னு நினைக்கிறவா, அப்படி நொந்து போற அளவுக்கு சிவனடியாரனுக்கு அத்தனை கொடுமைகள் பண்ணினான் மகா பாதகன்னு சொல்றது. இந்த மனசு வேதனை தாங்கல, ரொம்ப பாடுபட்டார். அன்னைக்கு அவரோட நியமம் பங்கம் ஆறாப்புன்னு ஆயிடுச்சு, சந்தன கிட்ட கிடைக்கல. சுவாமி சந்தானத்துக்கு ஓன் அழுத, ஜனங்களுடைய தாபம் எல்லாம் தீரணும்னு தானே சர்வேஸ்வரனான உங்களுக்கு நான் சந்தன காப்பு சாத்தனேன். இன்னைக்கு அது பங்கம் ஆயிடுத்தே சுவாமி, இது நல்லதுக்கு அறிகுறி இல்லையே. நான் எங்கெங்கயோ அலைஞ்சு பார்த்துட்டேன், யாரு கேட்டாலும் சந்தன கட்டை கொடுக்க மாட்டேங்கிறான். நான் வச்சிருந்ததெல்லாம் தீர்ந்து போயிடுது. இந்த ராஜா இப்படி சித்திரவதை பண்றானே, இன்னைக்கு இதுக்கு பங்கம் வந்துடுதேன்னு நினைச்ச உடனே மனசு ஒரு எண்ணம் தோணுது, சந்தன கட்டை தானே கிடைக்கல, இந்த கட்டா இருக்கேன்னு நினைச்சுட்டாரு. இந்த கட்டா இருக்க அப்படின்னு நினைச்சுட்டாரு. இந்த பெரிய கல் இன்னைக்கும் இருக்கு, மூர்த்தி நாயனார் அரைச்ச கல் இன்னைக்கும் இருக்கு. சந்தனம் இருக்கிறது பெரிய கைங்கரியம் இல்லையா, அதை காட்டுறதுக்காக ஏகநாத மகாராஜ் சரித்திரத்தை சாட்சாத் பாண்டுரங்கனே சந்தனம் மறைக்கிறவனா வந்தான்னு சரித்திரம். கண்டியா கிருஷ்ணன்னா சந்தனம் மறைக்கிற கிருஷ்ணன் அர்த்தம். பைட்டன்ல அவரோட வீட்டு இன்னைக்கும் பாண்டுரங்கன் அரைச்ச சந்தன கல் இருக்கு, இங்க மூர்த்தி நாயனார் கல் இருக்கிறது போலவே அது பெரிய கைங்கரியம்னு பகவான் காட்டினான். பார்த்த இந்த கட்டையை போட்டு அரைக்கிற இதை உங்களுக்கு சாத்த முடியாது, இது உங்களுக்கு இட முடியாது, அதுக்கு யோக்கியதை இல்லை. ஆனா இந்த கைங்கரியம் பங்கம் ஆயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் இந்த கட்டை இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சுண்டு அந்த கல்லுல இப்படி போட்டு அரைப்பா இல்லையா அப்படி கையை போட்டு அரைக்கிறார். நட்டம்புரி வாரணி நற்றிருமை பூச்சின்று முட்டும் பரிசாயினும் தேய்க்கும் கை முட்டாதென்று வட்டம் திகழ் பாறையின் வைத்து முழங்கை தேய்த்தார் கட்டும் புறந்தோல் நரம்பு என்பு கரைந்து தேய சடப்பிச்சு கொடுத்தோம். தண்ணி விட்டு அரைக்கிறதுக்கு என்ன இருக்கு, செந்நீர் ரத்தம் வருது கொட்டுறது எலும்பு தேயறது. கல்லின் புறம் தேய்ந்த முழங்கை கடலுழ்ந்து சோரி எல்லும் பரம்பெங்கும் என்பு திறந்து மூளை புல்லும்படி கண்டு பொறுத்திலர் தம்பிரானார். சோமசுந்தர கடவுளுக்கு தாங்கல, சிவபெருமானுக்கு அஜிட்டா இந்த பையன் இப்படி இவ்வளவு தூரம் போவாங்க எதிர்பார்க்கல பண்ணிட்டானே. அல்லின் கண் எழுந்தது உவந்தருள் செய்த வாக்கு, சுவாமிகிட்டேருந்து வாக்கு வருது. எல்லாரும் பகவானை பார்த்து ஐயனேன்னு சொல்லுவான் இல்லையா, என்ன எல்லாரோட பெரியவர் ஐயனேன்னு ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். பரமேஸ்வரன் ஐயாங்கிறார பார்த்து, அன்பின் துணிவால் இது செய்திடல் ஐயா உன்பால் வன்புண் கண் விளைத்தவன் கொண்டவன் எல்லாம் கொண்டு
முன் பின்னல் புகுந்தன முற்றவும் நீத்து காத்து பின்புன் பணி செய்து நம் பேருலகை இதுகென்ன. உன் மனச நோகடிச்சவன் மாய்ந்து போயிடுவான். நல்லவ ஆட்சி பண்ணணும்னு சொன்னியே, நீ ராஜாவாய் மதுரைக்கு இங்க நீ பண்ண வேண்டிய கைங்கரியத்தை பண்ணிட்டு என்னுடைய லோகத்தை வந்து அடைவாய் அப்படின்னு சுவாமி சொன்ன உடனேயே அந்த அசரீரி வாக்கு கேட்டு இப்படி பிரமிச்சு போறாரு. யாருமே இல்ல, கோவில்ல சுவாமிகிட்ட இருந்து வாக்கு வருது, சுவாமிகிட்ட இருந்தா வருதா அப்படின்னு நினைச்சுட்டே இருக்கிறதுக்கே அந்த தேஞ்சி போன கை சரியாயிடுது. இன்னும் அழகாயிட்டா, கைவண்ணம் நிரம்பின வாசம் எல்லாம் கலந்து மொய் வண்ணம் விளங்க ஒளி எய்தினர் மூர்த்தியார்த்தா. இன்னும் கம்பீரமா தேஜோமயம் ஆயிட்டார். அப்போ சுவாமி கண்ண தண்ணி வந்தது. என் அப்பனே, நீங்க இந்த கைங்கிரியை விட்டு போயிடுத்து, நான் அழுதேன். இந்த கை தேஞ்சு போனா என்ன, இந்த உடம்பு தேஞ்சு போனா என்ன, உனக்கு உதவாத உனக்கு கைங்கிரி பண்ண முடியாது, இந்த உடம்பு இருந்து என்ன பிரயோஜனம் தான், அந்த கைங்கிரிக்கு நான் வந்தேன், என்னுடைய அன்பையும் நீ ஏத்துண்ட, எனக்கு நீ அனுகிரகம் பண்ணினே, நீ அனுகிரகம் பண்ணினேங்கிறதுக்கு பிரமாணம் என்ன, இந்த கை சரியா போயிடுது இன்னைக்கு. இப்ப இன்னும் நீ ரெண்டு மூணு சொல்லியிருக்க, உன்னோட சங்கல்பம் அப்படிதான் ஆட்டம்னு ஆட்டம். என்ன ஆயிடுதா செக்கிட ரொம்ப அழகா சொல்ற, இவ்வாறு உலகத்தின் இறப்ப உயர்ந்த நல்லோர் மெய்வாழ் உலகத்து விரைந்து அணைவார்களே போல். உலகத்துல எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து அடியவர்களுக்கு தொண்டு பண்ணி சிவபக்தி பண்ணினவா எத்தனை விரைவா கைலாசத்துக்கு போவாளோ அவ்வளவு விரைவா இந்த பாவி செத்து போய் நரகத்துக்கு போயிட்டான். அவ்வாறு அரணாரடியாரை அழைத்த தீயோன் வெவ்வாய் நிறைய திடை வீழ விரைந்து வீழ்ந்தார். சாதுக்கள் வேகமா கைலாசம் போறவங்க வேகமா நரகத்துக்கு போயிட்டான். காத்தால ஒரே அறிவிப்பு, ராஜா காலம் ஆயிட்டார், ராவோட ராவா என்ன ஆச்சுன்னு தெரியலையே, எதிரிகள் வந்து கொல்லலே, ஏதோ முடியல போயிட்டார். உடனே மந்திரிகள்லாம் சேர்ந்தா, அவ எல்லாரும் இங்க உள்ள பெரும்பாலானவ, அவனோட வந்தவா சில பேர் தான், இங்க ஏற்கனவே இருந்த மந்திரிகள் எல்லாமே இவன் கொஞ்சம் வச்சுட்டு இருக்கான். அவ ஆனா அவன் போனங்கிற சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணினா, அதுக்கப்புறம் கூட்டம் கூட்டி தீர்மானம் பண்ணினா, ராஜா இல்லாத நிலைமை வந்துடக்கூடாது, அராஜகம்னு பேரு, யார் வேணா என்ன வேணா பண்ணலாம்னு ஆயிடும் இல்லையா. அட ஒண்ணும் இல்லை, வாத்தியார் நீ ஒரு கிளாஸ் வாத்தியார் லீவுன்னு அந்த பசங்க அடிக்கிற கொட்டத்தை பள்ளிக்கூடத்துல பார்க்கணும், கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா யார் வேணா என்ன வேணா பண்ணுவா, இதுதான் இயற்கை இல்லையா. நம்ம உடம்புல மனசுங்கிறது ஒரு விஷமம் பண்ற மாணவன் போல, புத்திங்கிறது வாத்தியார் போல, புத்திங்கிறது செயல்படலைன்னா மனசு அது இஷ்டத்துக்கு இருக்கும் இல்லையா. இந்த புத்தி தான் அதை அடக்கி ஆள்றது மாதிரி, ஒரு நாட்டை அடக்கி ஆளக்கூடியவன் மன்னன், தர்ம நெறிப்படி அவன் ஆட்சி பண்ணணும். அப்படி ஒரு மன்னன் இல்லாத நிலையில அராஜகம் ஏற்பட்டு போய் தடியெடுத்தவெல்லாம் தண்டலக்காரன்னு ஒரு பழமொழி உண்டு, அது மாதிரி ஆயிடும். அப்படி ஆகாத விடிக்கு வாழலாம், என்ன பண்ணலாம்னு யோஜனை பண்றா. செக்கிழா சொல்றார், மன்னன் இல்லாத நாட்டோட நிலை இன்னுயிர் இன்றி வாழும் யாக்கையை ஒக்குங்கிறார். பிராணன் இல்லாத சரீரத்துக்கு சமம், மன்னன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஒரு நல்ல மன்னன் வாச்சுட்டா பரம பாக்கியம். நல்ல ராஜா எப்ப வாய்ப்பார், ஆட்சி சரியில்லாத எப்ப போகுங்கிறது மகான்கள் சொல்றா. இத்தனை மக்களும் சேர்ந்து தர்ம நெறியில் ஈடுபட்டா நமக்கு நல்லவர் தான் ஆட்சிக்கு வருவார். மக்கள் தன்னுடைய தர்மத்திலிருந்து ஒத்தொத்தரும் விலகும் பொழுது அந்த பாபத்தோட கூட்டு விளைவை தான் நாம் அனுபவிக்க நேரிடும். ஆனால் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் யாரு காரணம்னா நம்ம தான் காரணம். சந்தியாவந்தனம் பண்றவா ஒழுங்கா பண்ணினா அவ பண்ற சந்தியாவந்தனத்துல ஏழுல ஒரு பங்கு ராஜாவுக்கு போறதுன்னு சொல்றது உண்டு. யாருமே பண்ணலைங்க, அந்த பாபம் தானே போய் தாக்கம் இல்லையா. அதனால நம்ம மகான்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை கடைப்பிடிச்சு விடாதபடிக்கு இருந்துட்டா நமக்கு நல்ல ராஜ்யம் கிடைக்கும், நல்ல ராஜா கிடைப்பார், நாட்டு மக்கள்லாம் சுபிட்சமா இருப்பா. பகவத் சங்கல்பம் இருந்தால் ஒரு சாமானியன், ஒரு எளிய மனிதன் ஆனா நல்லவன், பக்தர், மக்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய தேசபக்தர்,
அப்படிப்பட்டவர் சாமானிய வாழ்க்கை வாழக்கூடியவர் ராஜாவாக ஆக முடியும். இந்த சரித்திரம் நமக்கு காட்டுறது. சுவாமி சொன்ன கை சரியா போயிடுது. சுவாமி சொன்னார் ராஜா போயிட்டான், அடுத்தது நீ ஆட்சி பண்ணுங்கிறாரு. நான் ஒரு சிவனடியார், எனக்கு ராஜ்யபாரம் பண்ண தெரியாது. சுவாமி சொல்லியிருக்காருன்னு நாம எங்க உட்கார முடியும்? அதுதான் அவர் சங்கல்பமானால் அப்படியே ஆயிட்டு போட்டும்னு நினைச்சுட்டு அவர் பாட்டுக்கு கோவில்ல சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணிட்டு வெளியில வந்து நின்னு இருக்க மந்திரிகள் தீர்மானம் பண்ணபடி பட்டத்து யானை கண்ணுல ஒரு வஸ்திரத்தை கட்டி அந்த யானைக்கு பூஜை எல்லாம் பண்ணி இந்த நாட்டை ஆளக்கூடிய நல்ல ராஜாவே இந்த பட்டத்து யானை கொண்டு வரணும் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி அந்த மாமுத்தன் மூலமா அதுக்கு யானை பாஷையில பேசியிருப்பாலும் வருமோ தெரியல, ஒரு நல்ல ராஜாவை கொண்டு வா அப்படின்னு கட்டி விடுறான் கண் கட்டி. அந்த யானை அப்படியே போறது, யானைக்கு பயந்தவன் அங்கங்க ஓடுறான். ஒருவேளை யானை கூட்டியுமே நம்மள ராஜாவை உட்காந்து வச்சு கொடுத்தா இந்த நாட்டை யாரும் ஆழ்றதுன்னு பயப்படுறவன் ஓடுறான். சில பேர் தைரியமா இது ஒரு வாய்ப்பு கிடைக்கட்டுமே நம்மள ராஜாவா இருந்து பாக்கலாமே, அவங்ககிட்டலாம் அது வரல. அப்படி தாண்டி 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 நேர கோவில் கிட்ட ஆலவாய் கோவில், சோமசுந்தர கடவுளுடைய கோவில், அந்த கோவில்கிட்ட வந்துட்டு கோபுரத்தை விட்டு நின்று இருக்காரு. அங்க சில மக்களும் நிற்கிறா. அந்த கண் கட்டப்பட்ட யானை நேர இவர்கிட்ட வந்தது. மாமுத்தன் பின்னாடியே வரான். அவர் அப்படியே ஒரு தூக்கு தூக்கி அப்படியே மேலே உட்காந்து வச்சு கொடுத்து உடனே கண் கட்ட ஊத்துட்டான். யானை பெருசா ஒரு பிளிர் பிளிர்த்த எல்லாரும் பாக்குறேன், இவர் சிவனடியார் இல்லையோ, வணிகர் குலத்துல பிறந்து வியாபாரம் பண்ண தெரியாத ஒரு ஆள், பணம் காசு பார்க்க தெரியாது, லாப நஷ்டம் தெரியாதுன்னா அவருக்குதான் லாபம் கடைசியில, புரியாதவர்களுக்குதான் நஷ்டம் இல்லையா? எப்பேற்பட்ட லாபம்! யானை நேர முடிசூட்டுற மண்டபத்துக்கிட்ட கொண்டு போயிடுத்து. அவரை உடனே புத்தி பிரதானிகள்லாம் ஓடி வந்தா. அவரை பத்தி ஒரு சில பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியாது. விடாத சிவகங்கிரி மண்ணக்கூடிய அந்த சந்தன கலபம் சாத்திர அந்த கங்கிரி மண்ணக்கூடிய மனக்கும் பக்தி. சத்குருநாதரோட ஒரு சன்னிதானத்துக்கு போயிருந்தேன். ஒரு வயசான பெரியவர் சந்தன கட்டை எடுத்து அப்படி அரைச்சுட்டு இருந்தார். ரொம்ப நேரமா அரைக்கிறாரு, மாமா நான் கொஞ்சம் அரைக்கிறேன். நான் கொடுக்க மாட்டேன். என்ன மாமா அப்படின்னு, உடம்பு தேய கங்கிரி மண்ணும்பா, அவருக்கு நான் சந்தனம் அரைச்சு சாத்துறேன், குருநாதர் என் வாழ்க்கையை மணக்க வைக்கிறாங்க. சத்தியம் இல்லையா? லெவலேசம் பண்ணிட்டா போறோம். சுவாமியோட கருணைய நினைச்சு பார்க்க முடியுமா? அந்த மணக்கம் சந்தனம் மறைச்சு கொடுத்ததுக்கு வாழ்வை மணக்க வைக்கிறார் சுவாமி. மந்திரிகள்லாம் வரா, யானை தேர்ந்தெடுத்த உடனே பட்டாபிஷேகம் பண்ணணும் மொழியோ, அதுக்கான சாமக்கிரிகள்லாம் தயார், வாத்தியாரெல்லாம் தயார், ஹோமம் பண்றதுக்கு வேணுங்கிறது எல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள்ல இந்த ஜலமெல்லாம் சேகரிச்சு வச்சிருக்கா, நவரத்தனங்களால சொன்ன காசுனாலெல்லாம் அபிஷேகம் பண்ணுவா, எல்லாம் தயாரா வச்சுட்டா. நீங்க உட்கார்ந்துக்கணும், உங்களுக்கு நாங்க பண்றோம்னு அவர் சொல்ற. சுவாமியோட உத்தரவுங்கிறது இருக்கட்டும், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சமண நெறிங்கிறதுக்கு கட்டுப்படாமல் சைவ நெறிய ஓங்கக்கூடிய நிலை என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் ஆட்சி பண்ணுவேன். இல்ல இல்ல, ராஜாக்கு பயந்துன்னு எல்லாரும் சமணத்துல இருந்தா உள்ளபடியே எல்லாரும் சிவபக்தாள் தான் இந்த ஊர்ல. இப்ப நீங்க ராஜா வாயிட்டாலும் நீங்க சொல்றதுன்னு எல்லாரும் கேட்பா. அதனால சைவம் ஓங்கினதுக்கு அப்புறம் ஆட்சி பண்றேன்னு இல்லை, நீங்க ஆட்சி பண்றேன் சைவம் ஓங்கி எடுத்து வாங்கன்னா. அடுத்த கண்டிஷன் போட்டார், என்ன இதெல்லாம் என்ன, உங்களுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு வச்சிருக்கோம், உங்களுக்கு சாதனத்துக்கு கிரீட்டம் வச்சிருக்கோம், கனிமணிகள்லாம் வச்சிருக்கோம், இந்த அபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம் புது வஸ்திரங்கள்லாம் உடுத்துண்டு நகையெல்லாம் போட்டுண்டு இந்த செங்கோல் ஏந்திண்டு இந்த கிரீட்டத்தை அப்படி உங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி சிறசன மகுடாபிஷேகம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் நீங்க ராஜாவா இருந்து ஆட்சி பண்ணணும். நான் வேற மாதிரி பண்ண போறேன், என்ன விபூதியால எனக்கு அபிஷேகம் பண்ணணும். நான் போட்டுருக்கிற ருத்ராட்சத்துக்கு மேல இன்னும் ரெண்டு ருத்ராட்ச மாலை கொடுங்க போட்டுக்கேன், வேற அணிமணி போட்டுக்க மாட்டேன். சத்ரபதி சிவாஜி மகாராஜாட்ட துக்காராம் மகாராஜ் சொன்னார், கண்டி மிரவ துளசி மணி இல்லையா, சிவாஜி கழுத்துல துளசி மாலை போட்டுக்கோ, அதுதான் பெருமை. என்ன என் ராஜா நிறைய நகை போட்டுக்கோ, இது போட்டுக்கோ, ஒரு துளசி போட்டுக்கோ, அது மாதிரி ருத்ராட்சம் போட்டுமே. அப்புறம் என்ன கிரீட்டம் வேணாம், ஏற்கனவே தடை ஜட போட்டு, தடவை ஜட போட்டு
ஜடாமகுடம் தான், என் சுவாமியா ஜடாமகுடம் தான் வச்சிருக்காரு. அதனால ஜடாமகுடம், விபூதி, ருத்ராட்சம் இந்த மூணு தான் நான் ராஜ்யபார மன்றத்துக்கான விஷயமா. இதுதான் மும்மையால் உலகாண்ட மூர்த்திக்கும் அடியேன்னு சொல்றாரு இல்லையா. இதுதான் அந்த மும்மை. இந்த மும்மையால இருமையை கடந்துட்டா, இகபரத்தை கடந்த நிலைக்கு போயிட்டார். அவர் சிவசாயிஜத்துக்கு போறார் பின்னாடி. அப்படி அவர் சொன்னபடி அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு அருமையாக சிவன் அருளால் தர்ம நெறியோடு ஆட்சி பண்ற சைவம் விளங்கும்படியாக அப்புறம் என்னன்னா தனம் சந்தன கட்டி எடுத்து அரைக்கப்படுவாராம். ராஜாவான சந்தன கட்டி அரைக்கிறது ஒரு ஆள் போடப்படாதுன்னு. இதனாலதானே நான் இப்படியானே என் சுவாமி கைங்கிறது விடமாட்டேன். அம்பரீஷ சக்கரவர்த்தியோட சரித்திரத்துல சப்தத்வீபத்துக்கும் ஒரே ராஜாவா இருந்தவர், உலகத்துக்கு ஒரு ராஜாவா இருந்தவர் ஏக சக்கராதிபதினா, அவரோட அவர் கட்டின கோவில்ல அவரும் அவருடைய மனைவியும் தான் எல்லா வேலையும் செய்வாளம் பெருக்கிறது துடைக்கிறதுல இருந்து, சுவாமிக்கு நிவேதனத்துக்கு தடைய பண்றதுல இருந்து, மாலை தொடுக்கிறதுல இருந்து, நம்ம கையால சுவாமிக்கு கைங்கரியம் பண்ற சுகம் கிடைக்குமா? ஆளை போட்டு பண்ணிவிட்டார். இது எப்படி இருக்குன்னா இன்னொருத்தனை சாப்பிட வச்சு நான் ஏப்ப விடுறாப்புல இருக்கு. அப்படி பண்ண முடியாது. நான் தானே எனக்கு சாப்பிடணும். அப்படி கைங்கரியம் பண்ணணும். அதுக்கு தான் சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி அந்த கைங்கரியத்தை கடைசி மட்டுக்கும் விடாதபடி பண்ணினார். அதனால முந்தைய செயலாம் அமன் போய் முதற் செய்வம் ஓங்கில் இந்த புவி தாங்கி இவ்விண்ணர சாழ்வார். அதனால சமண இருள் நீங்கி சைவம் ஓங்கும்படியாக அருமையாக ஆட்சி பண்றார் அவர் அப்படின்னு சொல்லி துடிகூட போகத்துல நாட்டம் இல்லாதவர். அதனாலே அரண்மனையில வாழ்ந்தாலும் துறவியாக வாழ்ந்தார். எவன் வந்து உயர் பதவியில் இருந்தா கூட தனக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை, பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை, தன்னுடைய பக்தியிலேருந்தோ தன்னுடைய அனுஷ்டானத்திலேருந்தோ மாறாமல் இருந்து கொண்டு ஜனங்களுக்கு நல்லது வரணுங்கிற தியாக எண்ணம் இருக்கக்கூடிய ஒரு ராஜா இருந்துட்டா அதை விட பாக்கியம் என்ன இருக்க முடியும் இல்லையா? அப்படி சுயநலமே இல்லாத ஒரு உத்தமராக அவர் இருந்ததுனாலே உதவும் திருநீரு உயர் கண்டிகை கொண்ட வேணி முதன் மும்மையினால் உலகாண்டன மூர்த்தியா தாம் அப்படி மும்மையால் உலகாண்டார் மூர்த்தி நாயனார். பாண்டி நாட்டு தானே ஆண்டிருப்பார். மதுரையில உலகத்தை எப்படி ஆள முடியும்னு கேட்டா உலகத்தை விட உயர்ந்தது மதுரையும் பதியும் முதலில் சொல்லிவிட்டார். சிவபெருமான் பூமியில வந்து ஆட்சி பண்ணின பூமி, மீனாட்சி தேவி ஆட்சி பண்ணின பூமி, தமிழ் சங்கம் இருந்த பூமிங்கிறதுனால அது புவனத்தை காட்டிலும் உயர்ந்ததுங்கிறதுனாலே பாண்டி நாட்டை ஆட்சி பண்ணினாருங்கிறத உலகாண்டனர் மூர்த்தியா அப்படின்னு சொல்றார். இந்த மூர்த்தி நாயனருடைய திவ்ய சரித்திரத்தை சொல்லிட்டு அவர் வந்து மாற்று அரசர்கள்லாம் சூழ்ந்து பணி செய்யும்படியாக யார்கிட்டையுமே ஒரு விரோத பாவனை இல்லைங்கிறதுனால ஒரே ஒரு முறை மனசு வந்தார் இந்த ஒடுகராஜாவுக்காக. மற்றபடி மனசுல துவேஷம் வர எல்லாருக்கும் அவர்கிட்ட ரொம்ப அன்பு இருந்தது. அப்படி இனிது உலகத்தை ஆண்டு சிவபெருமான் கழல்களை அடைந்தார் அப்படின்னு பூர்த்தி கொண்டார் ஒரு சரித்திரத்தை. இன்னைக்கும் மதுரைக்கு போனா சுவாமி சன்னதிக்கு போற வழியில மூர்த்தி நாயனார் அரைச்ச அந்த சந்தன கல் உங்க பார்க்க கிடைக்கிறது. சரித்திரத்தை நினைச்சுக்கலாம். அத சொல்லிட்டு அகல் பாறையின் வைத்து முழங்கையை அன்று தேய்த்த இகலார் கலிற்றன்பரை ஏத்தி முருகனாராமுகில் சூழ்நருஞ்சோலையின் மொய்யொளி மாடவீதி புகலூர் வரும் அந்த தினம் அப்படி சந்தன கைங்கரியம் பண்ணி சைவ நெறியில ராஜாவான மூர்த்தி நாயனார் சரித்திரத்தை சொல்லிட்டு அவர் அருளால புஷ்ப கைங்கரியம் பண்ணின முருகனார் சரித்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்ற. சுவாமிக்கோட ஒரு ஒரு கைங்கரியமும் ரொம்ப உயர்ந்தது. அந்த கைங்கரியத்தை அவ பண்ணக்கூடிய அந்த ஸ்ரத்தை தான் அதுலேருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா? சுவாமிக்கு போகுது இந்த புஷ்பம்னுட்டா அதை பறிக்கிறதுலேருந்து தொடுக்கிறதுலேருந்து அந்த தெய்வீக தன்மையோடையே பண்ணிட்டா அது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம் எல்லாம்
வழி இல்லை, எங்கே பூ வாங்குறோம், அவசரத்துக்கு பூ கட் பண்ணுறதுக்கு பிளேடு கிடைக்கலன்னு பல்லால் கடிச்சு கொடுக்குற கதையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த பக்கம் டிஃபன் சாப்பிட்டு கையை கூட அலமாமல் பூ எடுத்து கொடுக்குறதெல்லாம் பார்த்துருக்கேன். அவளை குத்தம் சொல்லலை, அதை சுத்தம் கூட பண்ணாமல் நம்ம கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட அவ்வளோ பெரிய பாகம் இல்லையா? அந்த காலத்தில் எல்லாரும் நந்தவனம் வச்சிருந்து அவளே பூ பறித்து பறிக்கிறதுக்கு சமயமெல்லாம் ஏற்கனவே ரெண்டு சரித்திரத்தில் நாம் சொல்லியிருக்கோம். எரிபத்த நாயனார் சரித்திரத்தில், சிவகாமி ஆண்டார் சரித்திரத்தில் நான் சொன்னேன். அதே மாதிரி புலிப்பாதன் சொல்லி வியாக்ரபாதரோட சரித்திரம் சொல்லும்போது சொன்னேன், புஷ்பம் பறிக்கிறதுக்கு ஒரு நியமம் இருக்கு, அந்த நியமத்தோடு தான் இந்த பூ பறிக்கணும். அதுக்கு ஒரு நந்தவனம் வச்சுருந்து என் வாழ்க்கைய இதுதான் அப்படிங்கிற நியமம். ஒரு நாள் கொடுத்துட்டு ஒரு நாள் இல்லைன்னு இருக்கக்கூடாது, எல்லா நாளும் சுவாமிக்கு புஷ்பம் கொடுக்கணும். நாமளே நந்தவனம் வச்சு நாமளே அதை பரிபாலனம் பண்ணி நாமளே அந்த புஷ்பத்தை எடுத்து எடுக்கும்போது உண்டான நியமம் வழுவாதபடிக்கு பூச்சி அரைச்சது கொடுக்கக்கூடாது இல்லையா? வண்டு கடிச்சதை எடுக்கக்கூடாது, அதில் கேசம் இருந்தால் எடுக்கக்கூடாது, கை அசுத்தம் ஆயிடுத்துனா கை அலம்பாமல் எடுக்கக்கூடாது, ஸ்நானம் பண்ணாமல் அனுஷ்டானம் பண்ணாமல் இந்த கைங்கரியமே பண்ண மாட்டாள். பூ பறிக்கிறது உள்பட வெடிகாத்தால் எந்த அனுஷ்டானங்களை பண்ணுவார்னு சொல்றது. என்ன அவர் அந்தனகுலத்தில் பிறந்தவர், க்ஷேத்திரம் பூம்புகலூர்னு சொல்லக்கூடிய புகலூர் க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தோட மகிமை ஏற்கனவே ஒரு சரித்திரத்தில் பார்த்துருக்கோம், இன்னொரு சரித்திரத்தில் பார்க்க போறோம். என்ன விசேஷம்னு கேட்டா, அந்த புகலூர் க்ஷேத்திரத்தில் தான் சுந்தரமூர்த்தி சுவாமி சரணம் வேண்டி பகவானை கேட்டுண்டு செங்கல் எல்லாம் வச்சு ராத்திரி படுத்துண்டு அதுமாதிரி அங்கவசரத்தை போட்டு பரமேஸ்வரா என் மனைவி தர்ம காரியம் பண்றதுக்காக சொர்ணம் கேட்கிற அனுகிரகம் பண்ணுங்கோன்னு வேண்டி கொள்ள காத்தால வஸ்திரத்தை எடுத்தா செங்கல் எல்லாம் தங்க செங்கலாக இருந்தது. நம்ம பார்த்தோம் இல்லையா, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினோம் அப்படிங்கிற பதிகம் அங்கதான் பாடினார். அப்புறம் என்ன பின்னாடி வரக்கூடிய சரித்திரத்தை, அப்பர் சுவாமியின் சரித்திரத்துல அப்பர் சுவாமிகளுக்கு மோட்சம் கிடைச்ச இடம், சிவபதம் கிடைச்ச இடம். ஆனா புகலூர் வந்து முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல முருகநாயனார் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தார், ரொம்ப அமைதியானவர், நல்ல சிவபக்தி உள்ளவர். தன்னுடைய அந்தன மரபுக்கு ஏத்த அனுஷ்டானங்களை கைவிடாதவர். தாது சூழும் சூழல் மலையாள் தளிர்கை சூழும் திருமேனி மீது சூழும் புனர்கற்றை வேணி நம்பர் விரும்பு பதி ஜோதி சூழ மணி மௌலி சோழல் பொன்னி திருநாட்டு போதி சூழும் தடஞ்சோலை பொய்கை சூழும் பூம்புகலூர். சிவபெருமான் விரும்பி வீற்றிருக்கக்கூடிய பதி அப்படின்னு சொல்ற அந்த இடம், விசேஷமான க்ஷேத்திரம் பூம்புகலூருங்கிற க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்துல நிறைய குளத்துல அப்படியே தாமரை பூத்திருக்கும். இவருக்கு தனி நந்தவனமே உண்டு முருகநாயனாருக்கு. அந்த குளத்துல இருக்கிற தாமரைகள்ல இருக்கிற மதுவை சாப்பிட்றதுக்கு வண்டு வரும், அது ரீங்காரம் பண்ணிட்டு சங்கீதம் பாடிட்டே இருக்கும். அந்த வண்டோட சங்கீதத்துக்காக தாமரை மலர்றதோங்கிறாப்புல இருக்குமா பார்க்கறதுக்கு. அது மாதிரி அண்டர் பெருமான் திருப்பாட்டின் அமுதம் பெருக செவி மடுக்கும் தொண்டர் வதன பங்கயமும் துளித்த கண்ணீர் அரும்புமால். என இவருடைய காலம் ஞானசம்பந்த மூர்த்திகள் அப்பர் சுவாமிகள் சமகாலம். அது தேவாரம் பிரபலம் ஆயிடுத்தப்போ இவ பாட ஆரம்பிச்சு வெளியில வந்து சுந்தரமூர்த்தி சுவாமியின் காலம் பிற்காலம். ஆனா தேவார பாட்டுடைய அருமை தெரிஞ்சு அந்த பாட்டை கேட்டு தொண்டர்கள் வதனம் எப்படி மலர்ந்து போறதோ அப்படி அந்த தாமர் பூ மலர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த முருகனாங்கிற அந்த நாயன்மார். ஆன பெருமை வளர்ச்சிறந்த அத்தன் புகலூர் அது தன்னில் மான மறையோர் குல மரபின் வந்தார் முந்தை மறை முதல்வர் ஞானவரம்பின் தலை நின்றார் நாகம் புனைவார் சேவடிக்கு ஊனம் இன்றி நிறை அன்பால் உருகுமனத்தார் முருகனார்.
பாம்பணிந்த பரமேஸ்வரனுடைய திருவடியில் அப்பேற்பட்ட பக்தி உள்ளவராக, நல்ல உருக்கமுள்ள சிந்தை உள்ளவராக, மறையோ குல மரபு மீறாதவராக, அந்த வேதம் படிச்சு அனுஷ்டானம் பண்ணி யக்ஞ யாகாதிகள் பண்றதோட பலன் என்ன, சிவ கிருபைங்கிறத புரிஞ்சின்றவராக அப்படி இருந்த முருகநாயனார் அப்படின்னு சொல்ற ஒரு மடம் ஒன்று ஏற்படுத்தி இருந்தார். யார் அந்த ஊருக்கு வந்தாலும் சாதுக்கள் வந்து அங்க தங்கறதுக்கு சௌகரியமாக அவர்களுக்கு ஆகார வசதிகள் எல்லாம் உண்டு. அப்படி சிவபெருமானுக்கும் கைங்கரியம், சிவன் அடியார்களுக்கும் கைங்கரியம்னு பண்ணிட்டு இருக்கார். புலரும் பொழுதின் முன்கெழுந்து பிரம்மமூர்த்தத்தை எழுந்திருந்துருவார். புனித நீரில் மூழ்கி போய் ஜெல்லுன்னு குளிக்கணுமா ஜலத்துல. காரணம் என்ன, காலங்கார்த்தால் எழுந்திருந்து பிரம்ம முகூர்த்தத்துல குளிர் புனல்ல நீராடினா புல நடக்கம் உண்டாகும்னு சொல்றாங்க. சரீர சொக்கியத்தை பொருட்படுத்தாமல் விடிகாத்தால் எழுந்திருக்கிறது ஒரு தபஸ். எழுந்திருக்கும் போது சுவாமி நினைவோடு எழுந்திருக்கிறது ஒரு தபஸ். அவருக்கு சேவை பண்றதுக்காக குளிர்ந்த நீர்ல குளிக்கிறது ஒரு தபஸ். இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார். மலரும் செவ்வித்தம் பெருமான் முடிமேல் வான்நீர் ஆறுமதி உலவு மருங்கும் உயிர் குயிர்க்க நகைக்கும் பதத்தின் உடம்பறித்த அலையின் மலர்கள் வெவ்வேறு திருப்பூங்கூடைகளில் அமைப்பார். காத்தால ஏந்து குளிச்சுட்டு அனுஷ்டானம் பண்ணி முடிச்ச கையோட விதவிதமான கூடைகள் எடுத்துப்பார், கழி எடுத்துப்பார். அந்த பூ பறிக்கிறத அந்த கூடையை இடுப்பு கழி வச்சுக்கூடாதான் முறை. அதனால இப்படி தூக்கிப்பார். ரொம்ப கனமா எடுத்தோன்னா அது கழியில மாட்டி வச்சிருப்பார். ரொம்ப எடுத்தோன்னா அதை கொண்டு போய் மடத்துல வச்சுட்டு வந்துடுவார். எப்படின்னா மேலே மலரக்கூடிய பூக்கள், தரையில கிடைக்கக்கூடிய தும்பை மாறி பூக்கள், அப்புறம் நீர்நிலையில கிடைக்கக்கூடிய பூக்கள், கொடியில் இருக்கிற பூக்கள், அப்படி விதவிதமா சிவபெருமான உகந்த புஷ்பங்களாக தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து காலங்காத்தால வண்டுகள் வந்து தேன் குடிக்கிறதுக்கு முன்னாடி எடுக்கணுங்கிற மரபு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அப்படி சுத்தமான புஷ்பமா எடுத்துன்னு வந்து அதை மேலும் பார்த்து அதை தனியா எடுத்து வச்சு எந்தெந்த புஷ்பத்தை எப்படி எல்லாம் தொடுக்கணுமோ அந்த முறைப்படி. இப்ப தும்பப்பூன்னா அது அர்ச்சனைக்கு இல்லையா, தினம் ஒரு ஒரு கிண்ண நிறைய தும்பப்பூ பறிக்க முடிஞ்சதோ அதை எடுத்து பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை பண்ணா அதை விட ஆனந்தம் அவருக்கு எதுவுமே இல்லை. தாமரைப்பூ எடுத்துன்னு வருவார், அர்ச்சனைக்கா உண்டான புஷ்பங்கள் தனியா வைப்பார். அப்புறம் மாலை கட்டுவார், சாதாரணமா முழம் போட்டு சாத்திரத்துக்கு தாப்பில கட்டுவார், பெரிய தண்ட மாலையா கட்டுவார். மாலையில எத்தனை விதங்கள் இருக்கோ அப்படி எல்லாம் கட்ட தெரிஞ்சவர்னு சொல்றது. அதை ரசிச்சு பண்ணுவார். ஒரு ஒரு காரியமும் ஒரு கைங்கரியமும் ஒரு தியானம் தானே. இது என் பெருமானுடைய சிரசுக்கு போறது, சுவாமியுடைய பாதத்துக்கு போறது, அவரை சுத்தி இந்த ஹாரம் போட்டா எவ்வளவு நன்னா இருக்கும் அப்படின்னு அந்த பூவை பார்க்கும் போதே ஆஹா அப்படி சுவாமிக்கு அர்ப்பணம் பண்ணுவார் மனசாலே. அப்படி அன்போட ஆசையோட அந்த பூ தொடுக்கக்கூடிய காரியத்தை அவர் பண்றார் அப்படின்னு செக்கிடா சொல்றார். பாக்கி சரித்திரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோம். நாமார்க்கும் குடியெல்லாம் நமனை அஞ்சோ நரகத்தில் இடர்படாம் நடலையில்லோம். ஏமாப்போம் பிணியறியோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோமல்லோம். இன்பமே என்னாலும் துன்பமே இல்லை, இன்பமே என்னாலும் துன்பமில்லை. தாமார்க்கும் குடியல்லா தன்மையான சங்கரன் நரசங்கவன் குழை ஓர்காதிற்கோமாக்கே நாமென்றூமிழாளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே.
தென்னாடுடைய பெரியவா போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வஜ்ஞா சர்வவியாபி பெரியவா சரணம் மாய பிறப்பருக்கும் மகாபெரியவா அடி போற்றி போற்றி சத்குரு சிவன் சர் சரணம் பெரியவா இளவளே சரணம் சத்குரு சிவன் சர் சரணம் பெரியவா இளவளே சரணம் சிவ 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 சிவவோம் சிவ 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 சிவவோம் சத்குரு சிவன் சர் சரணம் பெரியவா இளவளே சரணம் சத்குரு சிவன் சர் சரணம் பெரியவா இளவளே சரணம்